ஐயா ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா இப்ப நம்ம வந்து மயிலாடுதுறை நிக்கிறோம் பஸ்ஸுக்காக, மயிலாடுதுறை பஸ்ஸுக்காக நிக்கிறோம். சரி, 8 மணிக்கு நிக்கிறோம். சரி, 8:10 ஆச்சு, 8:20 ஆச்சு, பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம். சரி, அப்ப நம்ம வந்து 9 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் கும்பகோணத்துல. சரி, ஆனா நிக்கிறப்ப ஒரு நம்மளுக்கு அந்த எண்ணம் வருது, நம்ம லேட் ஆயிடுவோம்னு. அப்ப வெறுப்பு வரும், வெறுப்புங்கிற உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வரும். சரி, திருப்பி நினைச்சா திருப்பி வெறுப்பு உணர்வு வரும், திருப்பி நினைச்சா திருப்பி வெறுப்பு உணர்வு. சரி, அப்ப அது நினைச்சிட்டே இருக்கணுமா, இல்ல நினைக்காம அப்படியே விட்டுருந்தோமா? அது அவசரமா நம்ம போனோம், 9 மணிக்கு அட்டன் பண்ணோம், ஆனா பஸ் வரல, என்ன பண்றது? இல்ல இது வந்து உங்களுக்கு உங்களை அறியாம என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், நினைச்சு நினைப்பு வந்தாலும் வந்துட்டு போட்டோம், நல்ல டென்ஷன் வந்தாலும் வந்துட்டு போட்டோம். இதுல நம்ம எதையுமே கண்ட்ரோலைஸ் பண்ணுவானே, சரி அது அது போட்டுக்கு வருது, தேவையில்லாம வரல, ஒரு காரணத்தோட தானே வருது. ஆமா, நம்ம வர்றது வரத்தான் செய்யணுட்டு எடுத்துக்கிட்டுங்க, இப்படிதான் வரும், நினைப்பு வந்தா துக்கம் வரத்தான் செய்யும், நினைப்பு வந்தா டென்ஷன் வரத்தான் செய்யும், அது நேச்சுரலா தான் நடக்குதுன்னு எடுத்துக்கிட்டுங்க, அவ்வளவுதான். எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிட்டாங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி வரும், தேவைக்கு அதிகமா வராது. அது 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 தேவையை அதுவேதான் பூர்த்தி பண்ணிக்கிடணும், நாமளா போட்டு அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரி, அது இயற்கையா வருது, எல்லாருக்கும் வர்ற மாதிரி வருது. நம்ம மனதனுடைய இயக்கத்தை வந்து இப்படிதான் இயங்கணும், இப்படி இயங்க கூடாது, நம்ம கட்டுப்பாடு பண்ண வேண்டாம், அது சுதந்திரமா இயங்கிட்டு போட்டோம், சரி துக்கத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டோம்னு விட்டு வேண்டியதுதான். அதுவா இது தானே சரி சரி பண்ணிக்கணும், நாம வந்து அதுக்கு ஒரு பேட்டர்ன் அமைச்சு கொடுக்க வேண்டாம், எங்க இப்படி எங்க கூடாதுலாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அது நம்ம எங்கிட்டு போட்டுருங்க, அது நேச்சுரலா என்ன வருதோ அப்படியே. ஆமா ஆமா, அதை நம்ம ஈஸியா எடுத்துட்டோம்னு சொன்னா துக்கத்தை கொண்டுறதுனா கொண்டுறதுதான் செய்யணுட்டு எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். அது துக்கத்தை கொண்டுறாம எங்கன்னு எல்லாம் பார்த்தோன்னா தான் நீங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னே ஆகும். நம்ம மனசு வந்து இப்படி செயல்படக்கூடாதா, இப்படி செயல்படலாம் நினைக்கிறதா தப்பு, அது நம்ம கமெண்ட் பண்றதுதான் தப்பு. ஆமா, பஸ் நீங்க பஸ் வேணா கூட வந்தா பரவாயில்லன்னு நினைச்சா கூட தப்பு இல்ல, நம்ம இப்படி இப்படி எல்லாம் நினைக்க வருது, இப்படி நினைப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதான் தப்பு. சரி சரி. ஓகே, சரி, ஓகே, நன்றி.